உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமான் பாடல்களோடு நம் பயணம் தொடர்கிறது. வள்ளல் பெருமான் என்று சொல்கிறோம், வள்ளலார் என்று சொல்கிறோம், ஸ்ரீ ராமலிங்கம், சிதம்பரம் ராமலிங்கம் என்று அன்பாக பலவேறு பெயர்களில் நாம் அழைத்தாலும் இப்போது அவரை வள்ளல் பெருமான் என்றுதான் நாம் அனைவரும் அழைத்து கொண்டிருக்கிறோம். அவரோட சிந்தனைகளிலிருந்து ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ என்ன வருஷம், இது என்ன நூற்றாண்டு சொல்லுங்களேன், இது என்ன ஒரு கேள்வி அப்படின்னு தோணுதா? 2024 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவோம். சரி, எங்கேருந்து நம்ம துவங்கினோம் அப்படின்னா கற்காலத்திலேருந்து துவங்கினோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2024 வந்து நிற்கின்ற இந்த நாள் வரைக்கும் மனித குலத்தில் தோன்றியிருக்கின்ற விஞ்ஞான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, இப்படி பல 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 வளர்ச்சிகள் இருக்குது இல்லையா? ஆனால் மனிதன் வளர்ந்திருக்கானா? ஒரு பெரிய கேள்வி. மனித மனம் வளர்ந்திருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் உடனே ஆமாம் அப்படின்னு சொல்ல முடியுதா? இல்லை இல்லை, ஒரு சின்ன தயக்கம் வருது, வளர்ந்துருக்கோமா இல்லையா அப்படின்னு ஒரு புதிர் நமக்குள்ளே வருதில்ல, அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமானும் கேட்கிறார். ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலுக்கு தீர்வு காணாவிட்டால் இதுநாள் வரைக்கும் நாம் பெற்றிருக்கின்ற இந்த விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி என்று நாம் பெருமை அடித்துக் கொள்கிறோம் அல்லவா, இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் போய்விடும் என்று வள்ளல் பெருமான் ஆணித்தரமாக சொல்கிறார். அந்த நோய்க்கு தீர்வே இல்லை, அந்த நோய்க்கு மருந்தே இல்லை என்றும் அவர் சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறாரு, எனக்கு அந்த நோய் பிடியாது இருக்க வேண்டும், மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது மதத்தை அவர் நோயின்னு கூட சொல்லலை, பேய் அப்படிங்கிறாரு. ஏன்னா நோய்க்கு கூட மருந்து இருக்கும் உலகத்தில், ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு மருத்துவர்கிட்ட ஏதாவது ஒரு நாட்டு வைத்தியமாவது கிடைச்சிரும். ஆனால் பேய் பிடிச்சதுன்னு வைங்களேன், அது நம்மை ஆட்டி படைக்கும், நம்மளோட அறிவு சிந்தனை இது எல்லாத்தையும் அது ஆக்கிரமிச்சு நம்மளால் எதையுமே புத்திசாலித்தனமாக பகுத்தறிவோடு சிந்திக்க முடியாத அளவுக்கு நம்மை இட்டு சென்று விடும், அழிவு பாதைக்கு இட்டு சென்று விடும். அதனால தான் அவர் மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை. இப்போ சொல்லுங்கள், நம்ம வளர்ச்சியெல்லாம் வளர்ந்துருக்கோமா இல்லை, நாம் துவங்கிய அந்த கற்காலத்திலேயே இருக்கோமா? ஏனென்றால் இந்த ஒரு பேயை வைத்துக்கொண்டு உலகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம் என்று வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்தலைத்தான் அவர் தன்னளவில் மீட்டெடுத்து தான் அதிலிருந்து மீண்டு வந்து உலகத்தோறும் மீழ்வதற்கான ஒரு வழியை காட்டியிருக்கிறார். அந்த வழிதான் சன்மார்க்கம். அது மதம் இல்லை, அது சமயமும் இல்லை, அது சாதியும் இல்லை, அது என்ன என்றால் மனித நேயம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், மனித நேயத்தை தான் அவர் தன்னுடைய சன்மார்க்கம் என்று சொல்கிறார். ஆனால் மதமெனும் பேய் என்னை பிடியாதிருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் என்றால் எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலை பார்க்கலாம். அந்த பாடலில் அவர் திரும்ப திரும்ப 20 நூற்றாண்டுகளாக அல்லது அவர் வாழ்ந்திருந்த அந்த 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர் மீது திணிக்கப்பட்ட பல கற்பிதங்களை கேள்வி கேட்கிறார். அந்த பாடலை பாருங்களேன். சாதி மதம் சமயம் என்னும் சங்கடம் விட்டறியேன், சாத்திர சேராடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன், ஆதி அந்த நிலை அறியேன், அலையறியா கடல் போல் ஆனந்த பெரும்போகத்து அமர்ந்திடவும் அறியேன், நீதி நெறி நடந்தறியேன், சோதி மணி பொதுவில் நிறுத்தமிடும் ஒருத்தர் திருக்கருத்தை அறிவேனோ, ஏதிலர் சார் உலகினிடை எங்கனம் நான் புகுவேன், யாருக்கு உரைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே. 6ஆம் திருமுறையில் முறையீடு என்கின்ற பகுதியில் 3319வது பாடலாக இது அமர்ந்திருக்கிறது. இது அமர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும், ஏனென்றால் தனக்குரிய இடத்தை அது தானாகவே பெற்றுக்கொண்டிருக்கிறது. முதல் 5 திருமுறைகள் வள்ளல் பெருமானுடைய குழப்பத்தை, அவருடைய தேடலை, அவருடைய பயணத்தை, இதுவா அதுவா இப்படியா இப்படியா என்று அவருடைய அலைக்கழிதலை, அவருடைய அலைந்துழல்தலை காட்டுகின்ற பாடல்கள். ஆனால் 6ஆம் திருமுறை என்பது நான் வந்தாச்சு ஒரு இடத்துக்கு, இனிமேல் இதிலிருந்து மாற்றம் கிடையாது, இதுதான் நான் கண்டறிந்தது, இதுதான் நான் தேடியது என்கின்ற ஒரு தெளிவை கொடுக்கின்ற ஒரு பாடல் இதுவும். அதில் தான் அந்த மதமென்னும் பேய் என்னை பிடியாது இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை இதில் கொண்டு வந்து சேர்க்கிறார்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக விளக்கமாக சொல்கிறார் அப்படிங்கிறத. இதுக்கு தனியாக நம்ம பொழிப்புரைன்னு சொல்ல தேவையில்லை, ஆனால் திரும்ப அந்த பாடலோட பயணிக்கலாம். சாதி மதம் சமயம் என்னும் சங்கடம் விட்டறியேன், சாத்திர சேராடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன். சங்கடம்னா ஒரு தர்ம சங்கடம்னு சொல்வோம்ல, நமக்கு இது இயல்பாக அமைந்திருக்கிறதா அல்லது நம் மீது திணிக்கப்பட்டதா என்று தெரியாத அளவுக்கு இந்த மூன்றும் சாதி மதம் சமயம் எல்லாருக்கும் ஒரு அச்சு மாதிரி அவரவர் நிலையில் வந்து விழுந்திருக்கிறது. ஆனால் இதற்குள்ளேயே ஆழ்ந்து போய் நம்ம அதுலேயே சிக்கலில் சேர்ந்துட்டோம்னு வைங்களேன், ஒரு சுழலில் போய் மாட்டிக்கிட்டோம்னு வைங்களேன், அது எவ்வளோ பெரிய சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கும் இல்லையா. அதனால தான் அந்த சுழலில் போய் நான் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சாதி மதம் சமயம் என்னும் சங்கடம் விட்டறியேன். ஆனால் ஆறாம் திருமுறையில் கூட அவர் இன்னமும் அதை அந்த சங்கடத்தை உணர்றாரு. அப்படின்னா நாமெல்லாம் முதல் திருமுறைக்கே இன்னும் வந்து சேரல, அதற்கும் முன்னாடி உள்ள அந்த அனுபவமற்ற நிலையில் இருக்கிறோம். நம் மீது திணிக்கப்பட்ட கட்டுக்கதைகள் கட்டுமானங்கள் இதைத்தான் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து தெளிவு பெற வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமா நமக்கு சொல்கிறார். அடுத்த வரி மிக முக்கியம். சாத்திர சேறு என்று சொல்கிறார் அந்த வார்த்தை. சேறுனா என்ன, அதாவது அந்த இடத்துல புழக்கம் இருக்காது, அந்த இடத்தில் பயன்பாடு எதுவும் இருந்திருக்காது, அது தவிர பலவேறு இடங்களிலிருந்து வருகின்ற அந்த கழிவுகள் சாக்கடைகள் தேவையற்ற பொருட்கள் இது எல்லாம் ஒரு இடத்துல சேருதுன்னா அதுதான் சேறு என்றாகிறது. அப்படின்னா அங்கே கலக்கம் இருக்கும், கலங்குதல் இருக்கும், துர்நாற்றம் இருக்கும், அதில் மிக சிறப்பான எதுவும் வளராது. புழு பூச்சி தேவையற்ற உயிரினங்கள் இதெல்லாம் தான் ப்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான உயிரினங்கள் அங்கே இயல்பாக வளர்ந்து விடும். அப்படின்னா இந்த சாத்திர சேறு இருக்கின்ற மனசும் அப்படித்தான் இருக்கும். அந்த மனசில் நல்ல விஷயங்கள் பூக்காது, நல்ல விஷயங்கள் வெளிச்சமாகாது, வெறுமே பூச்சி புழு குப்பை சேறு துர்நாற்றம் இது இருக்கின்ற இடமாக அந்த மனம் இருக்கும் என்றால் நம் மனசு அப்படி இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள், மனசாட்சியை கேட்டு பாருங்கள், அப்போ அதுக்கு பதில் கிடைக்கும். சாத்திர சேராடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன், ஆதி அந்த நிலை அறியேன், ஆதி அந்த நிலை அறியேன் அப்படிங்கிறாரு. அதாவது மனிதம் அன்பு, அன்பே சிவம்னு சொல்லிட்டே இருக்கார்ல நம்முடைய வள்ளல் பெருமாள், அதுக்கு ஆதி அந்தம் ஏதாவது இருக்கா யோசிச்சு பாருங்கள். இல்லை இல்லை, நம்ம சொல்வோம் அடி முடி தேடிய அந்த புராண கதைகள் எல்லாம், ஆனால் உண்மையில் என்ன விஷயம்னா அன்புக்கு தான் அந்த ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. என்னோட குடும்பத்தின் மேலே நான் அன்பு செலுத்துகிறேங்க அப்படின்னா எவ்வளோ கிலோ அன்புன்னு அளக்க முடியுமா, இல்லை எவ்வளோ மீட்டர் அன்புன்னு அளக்க முடியுமா, இல்லை எவ்வளோ லிட்டர் அன்புன்னு அளக்க முடியுமா? அப்போ ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாதுன்னா நாம தான் அந்த ஆதி அந்தம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். இறை என்பது வெளியில் இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறார். ஆனந்த பெரும்போகத்து அமர்ந்திடவும் அறியேன், நீதி நெறி நடந்தறியேன் அப்படின்னு வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகிறார். இதெல்லாம் எனக்கு தெரியலை, இதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆனந்த பெரும்போகத்தில் அமர்ந்தறியேன்னா அந்த அன்பே சிவம்ங்கிற ஒரு எளிமையான தத்துவத்தை போய் புரிந்து கொள்ளாமல் அந்த இன்பத்தை அனுபவிக்க தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுறார். சோதி மனப்பொதுவில் நிறுத்தமிடும் ஒருவர் திருக்கருத்தை அறிவேனோ, ஏதிலார் சார் உலகினிட எங்கனம் நான் புகுவேன். அந்த மாதிரி அன்பை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற உலகத்து மக்களோடு நான் எப்படி போய் புகுந்து கொள்வது, அவர்களோடு நான் எப்படி கலந்திருப்பது, அல்லது அவர்களுக்கு நான் உணர்ந்த இந்த அன்பை எப்படி போதிப்பது அப்படிங்கிற விஷயத்த கேள்வி கேட்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்கள். யாருக்கு உரைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே. இதுவும் அவருக்கான ஒரு சிறிய தடுமாற்றம் என்று சொல்ல முடியாது. ஆனால் தான் கண்டறிந்த உண்மையை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற பரிதவிப்பு அவரிடம் இருந்திருக்கிறது. அதனால்தான் மதமெனும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டினார். சாதி சமயம் என்கின்ற குப்பைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று வேண்டுகிறார். அதே மாதிரி சாத்திர சேறு என்கின்ற அந்த சஞ்சலத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று வேண்டுகிறார். இதெல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு ஒரு புரிதலாவது நம்முடைய வள்ளல் பெருமான்கிட்ட இருக்கு. ஆனால் நமக்கு அந்த புரிதல் கூட கிடையாது. நாம் அதை பற்றி யோசிக்கிறோமா, சிந்திக்கிறோமா, நான் இப்படி இருக்கேனே இது சரியா, இதுலேருந்து வெளியில் வர வேண்டாமா, எல்லார் மீதும் அன்பு செலுத்த வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக நாமும் வள்ளல் பெருமானின் சன்மார்க்கிகளாக மாறிவிட முடியும், மாற வேண்டும். மாறுவதற்காகத்தான் இந்த பாடலை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். இன்னும் அவருடைய பல பாடல்களோடு பயணம் செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.